തിറ്റിക്കും തേൻ തമ്മിൽ തിക്കട്ടും പറവിട്ടും. ഹലോ എവ്രിവോൺ, ഞാൻ ഹരി കൃഷ്ണ ആൻഡ് വെൽക്കം ടു തുലർ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாச்சி மரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருவாச்சி மரம் அப்படிங்கிறது மருத்துவ குணமிக்க ஒரு மூலிகை மரம். இந்த மரம் வந்து இப்போது அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா வனப்பகுதிகளில் மட்டுமே தான் வந்து இது இப்போ அதிக அளவில் காணப்படுது. நிறைய பேர் வந்து மந்தாரை மரமும் திருவாச்சி மரமும் ரெண்டும் ஒரே மரம் தான் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா மந்தாரை மரம் வேறு, திருவாச்சி மரம் வேறு. ரெண்டுமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் அறிவியல் ரீதியாக வெவ்வேறு குணங்களை வந்து கொண்டிருக்கு, வெவ்வேறு மருத்துவ குணங்களையும் வந்து கொண்டிருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த திருவாச்சி மரத்தையும் மந்தாரை மரத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் விரிவாக வந்து சொல்ல போகிறேன். இந்த திருவாச்சி மரம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட துளிர் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகவும் செய்யும். சரி வாங்க, நம்ம இந்த திருவாச்சி மரத்தை பற்றி வீடியோக்குள்ளே வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த திருவாச்சி மரத்தோட தாவரவியல் பெயர் பெஹோனியா வெரிகாட்டா. இதோட ஆங்கில பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருவாச்சி ட்ரீ தான். இதோட தாயகம் அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து சீனா, இந்தியா இந்த மாதிரி வெப்பமண்டல நாடுகளை தாயகமாக கொண்டிருக்கு. இது அனைத்து விதமான இடங்களிலும் செழிப்பாக வளரக்கூடியது. இந்த மரமானது பபேசியே அப்படிங்கிற ஒரு தாவர குடும்பத்தை வந்து சேர்ந்தது. இதுக்கு மற்ற பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மந்தாரை மரம், சிறுவாச்சி மரம், இருவாச்சி மரம், திரு ஆத்தி மரம். வில்வ மரத்தின் இலைகள் போலவே இந்த திருவாச்சி மரத்தோட இலைகளும் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்தது. நிறைய சிவன் கோயிலில் திருவாச்சி மரம் இப்போது தல விருட்சகமாக விளங்குது. திருவாச்சி மரத்தோட இலைகள், மலர்கள், அதுக்கப்புறம் பட்டைகள், இந்த பாகங்கள் எல்லாம் மருத்துவ குணம் மிக்கவே. இந்த மரமானது ஆன்மீகத்திலையும் மகத்தான இடத்தை வந்து பெற்றிருக்கு. இந்த திருவாச்சி மரத்தோட இலைகள் வந்து வல்லாறு இலைகள் மாதிரியே காம்புகளை சுற்றி படர்ந்த இலைகளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தேனீக்கள் வந்து அந்த மரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் இந்த திருவாச்சி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் தான். அந்த பூக்கள்லேருந்து தேனை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ தேனீக்கள் வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி வண்ணத்து பூச்சிகளும் அந்த மரத்தை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த திருவாச்சி மரம் ஒரு குறு மர வகையை சார்ந்தது. அதாவது உயரம் வந்து குறைவாகத்தான் வந்து இருக்கும். இந்த மரத்தோட சராசரியான உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர். பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த திருவாச்சி மரத்தோட இந்த தண்டை பயன்படுத்தி தான் தமிழ் வாசிக்கிறதுக்கான குச்சிகளை வந்து தயாரித்து அதை வந்து அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நாம் இந்த திருவாச்சி மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, இந்த மாதிரி இந்த திருவாச்சி மரம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போக்குது. திருவாச்சி மரத்தோட பூக்களை வந்து எடுத்துட்டு நிழலில் வந்து உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை வந்து நம்ம உள்ளங்கை அளவுக்கு எடுத்துட்டு அது கூட பனங்கற்கண்டு, தேன் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா எளிதில் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து நமக்கு நீங்குது. நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த மாதிரி இந்த முறை வந்து நமக்கு மிகச்சிறந்த மருந்தாக செயல்பட்டு வயிற்றை சுத்தமாக்குது. இரண்டாவதாக, இந்த திருவாச்சி மரமானது செரிமான கோளாறுகளை வந்து போக்கும் தன்மையை கொண்டிருக்கு. இதுக்காக இந்த திருவாச்சி மரத்தோட மரப்பட்டையை வந்து பொடியாக்கி தண்ணீரில் வந்து போட்டு நன்றாக நம்ம கொதிக்க வச்சுக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னா, அந்த தண்ணி 1/3 ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நன்றாக சுண்ட காய்ச்சி அதை எடுத்துக்கணும். இதை ஆற வச்சு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்ற பட்சத்தில் நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து நீங்குது. செரிமான கோளாறுகளால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு பாதிப்புக்கும் இது மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுது. இதை தவிர்த்து இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தசையை வந்து வலுவாக்குது, இரத்தப்போக்கை வந்து நிறுத்துது, உடலில் வியாதிகள் ஏற்படாமல் வந்து நம்மளை பாதுகாக்குது, உடல் முழுதுமே வந்து வலிமையாக்குது. மூன்றாவதாக, இந்த திருவாச்சி மரம் பெண்களோட கர்ப்பப்பையை வலிமையாக்குது. இந்த மாதிரி திருவாச்சி மலர்கள்லேருந்து குடிநீர் வந்து தயாரித்து அந்த குடிநீரை பெண்கள் தினமும் வந்து குடிச்சிட்டு வர பட்சத்தில் கர்ப்பப்பை வந்து அவங்களுக்கு ரொம்பவே வலிமையாகுது. அதே மாதிரி கை கால் வலி, மூட்டு வலி, நம்ம உடல்லிருந்து சளி, மார்பு சளி, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த குடிநீர் நமக்கு நல்ல பலனை வந்து தருது. நான்காவதாக,
இந்த திருவாச்சி இலை வந்து நமக்கு அல்சர் நோய் வராமல் வந்து தடுக்குது. இந்த திருவாச்சி இலையிலிருந்து செய்யப்பட்ட குடிநீரை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்ற பட்சத்தில் அல்சர் அப்படிங்கிறது நமக்கு எக்காலத்திலையும் ஏற்படாது. அல்சருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நம்ம செரிமான உறுப்புகளுக்கும் வந்து இது நன்மை சேர்க்குது. இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதால நம்ம உடலும் வந்து நன்றாக ஆரோக்கியம் அடையுது. இந்த திருவாச்சி இலை குடிநீர் செய்யறதுக்கு நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட திருவாச்சி இலைகளை வந்து எடுத்துக்கணும். அந்த இலைகள்லேருந்து அரைச்சு சாறு வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். அந்த சாற்றோட வந்து பார்த்திங்கன்னா நாம் நன்றாக இடித்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கணும். இஞ்சி குறைவான அளவு இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பனங்கற்கண்டை வந்து கலந்து கால் லிட்டர் இல்லைனா 300 ml அளவுள்ள தண்ணீரில் வந்து போட்டு நன்றாக வந்து கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு ஆற வச்சு அதை வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம செரிமான உறுப்புகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அல்சர் நோய் வராமல் வந்து நம்மளால் ரொம்பவே பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும். இது வந்து நம்ம குடல்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அழித்து நம்மளையும் வந்து நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உதவுது. 5வதா, இந்த திருவாச்சி இலைகள் நமக்கு வீக்கங்களை வந்து போக்குது. திருவாச்சி இலைகள் மேலே விளக்கெண்ணெயை வந்து தடவி அந்த இலைகளை வந்து சூடான தணலில் வந்து வாட்டி எடுக்கணும். வாட்டி எடுத்த இலைகளை வந்து அடிப்பட்ட காயம் வீக்கம் இது மேலே வந்து வச்சு நம்ம கட்டிட்டு 2-3 மணி நேரம் கழித்து அந்த கட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து நன்றாகவே குறைந்திருக்கும். அடிப்பட்ட நபருக்கும் வந்து வலி வந்து நன்றாகவே குறைந்திருக்கும். 6வதா, இந்த திருவாச்சி மரமானது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு பாதிப்புகளை வந்து போக்குது. மோஸ்ட்லி இந்த தைராய்டு வந்து பெண்களுக்கு தான் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதோட அளவு வந்து சமநிலையாக இல்லைனா தான் பாதிப்புகள் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த திருவாச்சி மரங்களோட பாகங்கள் நம்ம உடலில் தைராய்டு சுரப்பை கட்டுப்படுத்தி தைராய்டு பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த திருவாச்சி மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்தோம். அதை பற்றின சில தகவல்களும் உங்களோட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவாச்சி மரங்களை வந்து பாதுகாத்து அந்த மரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். துளிர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் வேரி கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.